ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செம்பாவின் வீடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு நாட்டு காயில காரக்குழம்பு ரொம்ப டேஸ்டா பண்ண போறோங்க. இந்த காரக்குழம்பு டேஸ்டா இருக்கிறதுக்காக கடைசியா ஒரு பொருளை நம்ம சேர்க்க போறோம். அது என்ன பொருள் அப்படிங்கறத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் வாங்க. செம்பாவின் வீடு சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த காரக்குழம்பு செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதுல நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து காரக்குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட கொடுக்கும். எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நீங்க வேற எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஜீரகம் கடுகு எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த வெந்தயமே பாத்தீங்கன்னா காரக்குழம்புக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். ரெண்டு பச்சை மிளகாவை கீறி அதுல சேர்த்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் குழம்பு. பூண்டு ஒரு 20 பல்லு சேர்த்துக்கோங்க. பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் வதங்கின உடனே ஒரு 3 தக்காளிய நல்லா பொடியா அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம காரக்குழம்புக்கு நாட்டுக்காய் அதாவது கொத்தவரங்காய் எடுத்திருக்கோம். இந்த கொத்தவரங்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதயத்தை வந்து நல்லா பலப்படுத்தும். இது வந்து வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் காரக்குழம்புல போட்டு செய்யும் போது அது வந்து பாத்தீங்கன்னா அந்த புளிப்போட சேரும் போது உங்களுக்கு வாய்வு வந்து கம்மியாயிடும். பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கார வாசனை போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளிய நல்லா ஊற வச்சு கரைச்சுக்கோங்க. இப்ப வடிகட்டி நம்ம ஊத்திக்கலாம் புளி கரைசல. நல்லா புளி கரைசல கரைச்சு ஊத்திட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்ப மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. கார வாசனை எல்லாம் நல்லா போகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா குழம்பு சுண்டி மேல பாத்தீங்கன்னா எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம நாட்டு சர்க்கரையை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். ஆனா வெள்ள சர்க்கரை சேர்க்க வேண்டாம். இந்த நாட்டு சர்க்கரையை சேர்க்கும் போது இந்த கார குழம்போட டேஸ்ட் பாத்தீங்கன்னா 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். நாட்டு சர்க்கரையை சேர்த்த உடனேயே கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இதுல நம்ம சுகர் சேர்க்கும் போது, நாட்டு சர்க்கரையை சேர்க்கும் போது காரத்தன்மை வந்து பேலன்ஸ் ஆகும், ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்டைல்ல காரக்குழம்பு வைப்பீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் தாராளமா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.